ஆர்ஜேஆர் மருத்துவமனை. எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? என்ன வயசு ஆகுது? 22. ஓகே. சில பேர்த்துக்கு டீனேஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முகப்பரு வந்து ஜாஸ்தியாக காணப்படும். எதனால் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான், மற்ற ஹார்மோன்ஸு, இதெல்லாமே நம்மளுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நிறையா யூத்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா முகப்பரு வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போயும் அவங்களுக்கு வந்து முகப்பருக்கள் வந்து காணப்படும். முகப்பரு சூப்பராக சரியாகணும், ஈஸியாக சரியாகணும் அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் ஒரே நாள் ட்ரீட்மெண்ட்டில் சூப்பராக சரி பண்ணி விட்ருவோம். அது என்ன அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரோபதி மெத்தட் தான் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு. இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இனிமா கொடுக்குற மாதிரி நம்ம ஆசன வைவலி பகுதியாக நம்மளை செலுத்தி விட்டு அது தண்ணியும் நல்லா நம்ம அதில் செலுத்தி விட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். குடலை வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. அந்த குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா என்டையர் லார்ஜ் இன்டஸ்ட்ரீனும் நம்மளுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். ஆனால் இனிமா கொடுக்குறப்போ வந்து சிக்மாய்ட் காலனில் அடியில் இருக்கக்கூடிய அந்த மலம் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே வரும். ஆனால் கோலன் ஹைட்ரோதெரப்பி நம்ம பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் லார்ஜ் இன்டஸ்ட்ரீனும் நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகி நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும். நம்மளுடைய குடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறிஞ்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன சின்னதாக விரல் மாதிரி இருக்கும் அதனுடைய உருவம். அது வந்து நம்ம வில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வில்லையிலிருந்து தான் நம்மளுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள் அதில் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே உறிஞ்சி அந்த குடல் ஆற்றை இருக்குல்ல மெசன்ட்ரிக் ஆற்றின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றை வழியாக நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சி நம்ம பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு பரவுது. அன்னத்துலேருந்து சாரம் வந்து பிரித்தெடுக்கப்படுது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த குடல் பகுதிகளில் தான் நம்மளுக்கு நடக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறிஞ்சிகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகிரும். அந்த போர்ஸ் எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிரும். அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா 40-50% தான் நம்மளுக்கு சத்துக்களாக நம்மளுக்கு மாறி வந்துட்டுருக்கும். இது கோலன் ஹைட்ரோதெரப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90%லேருந்து 95% வரைக்கும் நம்மளுக்கு சத்துக்களாக நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு உறிஞ்சப்படும். அப்போது நல்லா நம்மளுக்கு பாடிக்கு நல்லா ஹெல்த்தும் கிடைக்கும், குடல் ஃபங்க்ஷன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மொட்டிலிட்டியும் நல்லா அதிகமாகும், பவல் கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும் அந்த குடலுக்குள்ளே ஃபுல்லாக. குடல் வந்து ஒரு சுருக்கு மாதிரி சுருங்கி சுருங்கி சுற்றி சுற்றி கிடக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து கேஸ் ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகி அதுவும் போய் நல்லா அடைச்சிக்கிட்டு இருக்கும். குடலில் புழு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். அந்த புழுவெல்லாம் அந்த கிளாஸ் வழியாக நம்மளுக்கு போகிறது நல்லா தெரியும். இந்த மாதிரி குடலை கம்ப்ளீட்டாக சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சோம். இது எத்தனையோ பேர் எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ரீமு, ஆயின்மெண்ட்டு, கண்ட கண்ட க்ரீமு இதெல்லாம் பூசி அப்படி இருந்தும் குறையலை அப்படின்னு சொல்லி வந்த பேஷண்ட்ஸு சிங்கிள் ட்ரீட்மெண்ட் ஒன்லி கோலன் ஹைட்ரோதெரப்பி இது பண்ணியே அவங்களுக்கு வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்த பேஷண்ட் பார்த்திங்க அப்படின்னா மற்ற பிரச்சனைகள் சுகர் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ப்ளஸ் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி பிம்பிள்ஸோட வந்து தரும் படைகளும் அவங்களுக்கு இருக்குது. அந்த பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு மந்தில் எனக்கு சுகரும் குறைஞ்சிருக்கு, சுகர் குறைஞ்ச சந்தோஷத்தை விட எனக்கு வேறு என்ன தெரியுமா எனக்கு குறைஞ்சிருக்கு, எனக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய எனக்கு அந்த பருக்கள், அந்த கரும் படைகள், அந்த கரும் புள்ளி எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு, அது எல்லாமே எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேஷண்ட் வந்து சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடலில் வந்து கழிவுகள் இருக்குது, வாதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி வந்து யூஸ்வலாக கொடுக்கக்கூடியது தான். சிம்பிள்ஸ் திரும்ப ரீஅக்கரும் ஆகாமல் இருக்கும். கரும் படைகள், கரும் புள்ளிகள், சிம்பிள்ஸ் வந்து கருப்பாகும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயம் நம்மளுக்கு மாறி வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.